அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருமே அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருமே மன்னவனை மகிழ்வித்தா மழையாக கிருபை ஊற்றுமே இயேசு மன்னவனை மகிழ்வித்தா மழையாக கிருபை ஊற்றுமே பெருமழையாக கிருபை ஊற்றுமே பெருமழையாக கிருபை ஊற்றுமே அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நடத்திடுமே அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைக்கின்றதே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதோ இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எனக்கு அன்பானவர்களே இதோ இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தனக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற தெய்வத்தை சந்திக்கிறது என்பது பிரியமல்லை ஜாக்கிரதையாய் இருக்கிற ஆத்மாவுடைய ஆயத்தமாகும் ஜாக்கிரதையா இருக்கிற ஆத்மாவின் ஆயத்தம் தான் ஆண்டவரை காலை வேளையில சந்திக்கிறதற்கு பிரியமருளே ஆயத்தப்படுத்துகிற அந்த சகோதரன் அந்த சகோதரி அந்த தேவ பிள்ளையினுடைய பிரியமன் நிலையை காண்பிக்கிறது நிறைய பேர் ஒரு காலகட்டம் வரைக்கும் வேலை இல்லாத போது தெய்வத்துக்கிட்டே பிரியமல்ல விழுந்து கிடப்பாங்க வாழ்க்கை இல்லாத போது கஷ்டம் இருக்கும் போது தெய்வத்துக்கிட்டே விழுந்திருப்பாங்க ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சு பாக்கெட் நிறைய பணம் வந்து இதயம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவங்க கிச்சன்ல பிரியமல்ல ஏராளமான தானியங்கள் அவங்க ஃப்ரிட்ஜ்ல நிறைய பிரியமல்லே அவங்க இறைச்சிய நல்ல கறிய உள்ள குழிச்சு வச்சுட்டு காய்கறிகளை உள்ள வச்சுட்டு பிரியமல்ல பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு காலவெளில நல்ல தூக்கம் தான் வரும் ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் காலையில எழுந்து உமக்காக ஆயத்தமாகி உமக்காய் நான் காத்திருப்பேன் ஏன் கர்த்தருக்காக காத்திருக்கணும் வேதம் சொல்லுது காலையிலே அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதா எப்பவுமே நான் பிரியமான சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா நேத்து எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்கன்னா நேத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க அது நேற்றுக்கு ஆனால் இன்றைக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருக்கிறீங்க இந்த நாளுக்குரியதான தயவு ஒன்று இருக்குது அதை நான் வாங்கணும்னா என் தகப்பனுடைய சமூகத்தில் காலையில் எழுந்து நின்று ஒரு ஒரு நாலு பாட்டை பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நேசித்து அவர்கிட்ட நம்முடைய குடும்பத்தின் நிலைமையெல்லாம் சொல்லி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லும் பொழுது உண்டாகிற நிம்மதி அவர்கிட்ட சொல்லும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் இந்த சங்கீதக்காரனை பார்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு எவ்வளவு வசதி இருந்தாலும் எத்தனை வேலை இருந்தாலும் ஆமா இயேசப்பா சில காலம் நான் உங்களை மறந்த எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையின் வழியா உணர்வு கொடுக்கறீங்க நான் எழுந்து காலையில உமக்காய் ஆயத்தமாயிருப்பேன் நீ கர்த்தருக்காய் ஆயத்தமாயிருக்கும் பொழுது உன் குடும்பத்திற்கு தேவையான எல்லாத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னால் ஆயத்தம் பண்ணின தேவன் நிச்சயமாக உன் ஆயத்தை பார்த்து உன் ப்ரிப்பரேஷனை பார்த்து நீ கர்த்தருக்காய் ரெடியா இருக்கிறத பார்க்கும் பொழுது உனக்கு ரெடியா இருக்கிற பிளஸ்ஸிங் உன் மேல இறங்கி வரும் ஆகையில் இந்த காலவெளியில் ஆயத்தமாகி ஆயத்தமா இருக்கிற ஆசீர்வாதத்தை அடையலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் பரிசுத்தரே உங்க நாமம் மகிமை அடையற்று
இது அந்த காலை வேளையிலே உன் பிள்ளைகள் உமக்காக காலையிலே அவர்கள் எழுந்து ஆண்டவரே ஆயத்தமாகி நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுக்கிறதற்கு தேவன் எங்களுக்கு தயவையும் கிருபையும் பெருகச் செய்யும். இன்னும் எங்கள் தேவ பக்தி விருத்தி அடையட்டும். ஆண்டவருடைய நன்மைகள் உடைய பிள்ளைகளுடைய தலை மேல் வந்து அமரட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி பெற இயேசுவ நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. God bless you, church. Have a blessed day. Amen.